வணக்கம். நம்ம இன்றைக்கி நாகர்கோவில் பண்ணையார் ரமேஷ் அண்ணை அவங்க வீட்டில் இருக்கோம். இன்றைக்கி அண்ணனை சந்தித்து அண்ணனுடைய புறாக்களையும் புறா அனுபவங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணன் வணக்கம். வணக்கம் செல்வின், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. விஜயன் நாகர்கோவில் ரசிகர்களுக்கு என்னோடய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய பேர் ரமேஷ் ஆறுமுகம். இன்றைக்கி செல்வின் வந்து கிட்டத்தட்ட 6 மாதமாக என்னோடய புறாக்கள் என்னைய வீடியோ எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. 6 மாதம் கழிச்சு இன்றைக்கி தான் சரி ஓகே செல்வின் என்ன தான் கேட்குறாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக வர சொல்லியிருந்தேன். என்னோடய லாஃப்ட்டுக்கு வந்திருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிப்போம். உங்களை பண்ணையார் பண்ணையாருன்னு சொல்கிறாங்கல்ல, அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? அதுதான் பண்ணையார்னா அப்பா தாத்தா வந்து பண்ணையார்னு சொல்லுவாங்க, சுப்பிரமணிய நாடார். அப்புறம் வந்து ரத்தினம் பண்ணையார், ஆறுமுக நாடார், ரத்தினம் நாடார். அவங்க அவங்களோட பையன் நான் வந்து ரமேஷ் பண்ணையார். அப்பாவை பண்ணையார்னு கூப்பிட்டனால என்னையும் எங்கள் குடும்பத்தில் பண்ணையார்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எனக்கு அது மட்டும் இல்லைன்னா நண்பர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. அப்பா என்ன, என்னோட ஹீரோ வந்து என்னோடய அப்பா தான். நான் வந்து ஒரு 7th ஸ்டாண்டர்ட் முடிக்கும்போது, 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்பா இறந்து போயிட்டாங்க. ஆனால் என்னென்னா அப்பா செய்த நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு ஊரில் வந்து கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. அதனால என்னென்னா அப்பாவை தான் நான் எல்லாமே, என்னோடய ஹீரோ யாருன்னு கேட்டால் என்னோடய அப்பாவை தான் சொல்லுவேன். ரோல் மாடல் எல்லாமே என்னோடய ஃபாதர் தான். அவங்களோட கேரக்டர்ஸ் நிறைய எனக்கு இருக்கிறதுனால என்னை வந்து எல்லாருமே, அருவிலையில் இருக்கிறவங்க, என்னோடய ஊரில் இருக்கவங்க எல்லாருமே என்னை பண்ணையார் பண்ணையாருன்னு கூப்பிட்டு இன்றைக்கும் அது பரவாயில்ல எல்லாருமே பண்ணையார் அப்படின்னு சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அவங்களா கூப்பிட்டுறது, நம்ம சொல்லி கூப்பிட்டதோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்களா விருப்பப்பட்டு பண்ணையார் கூப்பிடுறாங்க. ஓகே, நம்ம அதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்லையா? நீங்க இந்த புறா வளர்ப்புக்குள்ள ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில இருந்து வந்து இந்த புறா வளர்ப்புக்குள்ள எப்படி வந்தீங்க? இல்லை, எந்த மாதிரி ஃபேமிலியில இருந்து வந்தோம் அப்படிங்கிறது இல்லை. புறா வளர்க்குறது யார் வேணாலும் வளர்க்கலாம். என்னன்னா வந்து நான் என்னோட வீட்டு பின்னாடி எங்களுக்கு நிறைய இடம் இருந்தது, ஒரு பெரிய கிரவுண்டு. அதுல பேக்ல நேராக வீட்டுக்கு பின்னாடி வந்தாலே அங்கே பீட்டர்னு ஒருத்தர் புறா வளர்த்துட்டு இருந்தாரு. என்னோட வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ல ஐயாவு அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க புறா வளர்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கொஞ்சம் வந்தாச்சுன்னா ரைட் சைடில் மீச ரத்தனம்னு சொல்லி சொல்லுவாங்க, அவர் புறா வளர்த்துட்டு இருந்தார். ஸோ என்னென்னா நம்ம வீட்டு விட்டு விளையாடுதுக்குன்னு சொல்லி பேக்கில் இந்த கிரவுண்டுக்கு வரும்போதே புறாவை தான் பார்ப்போம். நம்ம வீட்டு கிரவுண்டில் தான் அந்த புறாக்கள் எல்லாமே திறந்துட்டுருப்பாங்க. சின்ன வயசில் இருந்து அந்த புறா மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட். மொதல் லைஃப்பில் வந்து மொதல் புறான்னு சொல்லி மொதல் வந்து நம்ம புறாவுக்கு விலை கொடுத்து வாங்கினது குமரேசன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அறுவலையில் ஒருத்தங்க இருக்காங்க. அவர் காக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் வந்து நம்ம அப்போ பாட்டி வீடு வந்து எனக்கு மங்களா தரும். அப்பாவுக்கு, அப்பா ஹிந்துவாக இருந்தால் கூட அம்மா வந்து கிறிஸ்டின். அவங்க விருப்பப்பட்டு ஹிந்து கிறிஸ்டின் முறைப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்கோவில், கல்கோயிலில் வருஷத்துக்கு ஒருக்கா சங்கக்கடைன்னு ஒன்று நடக்கும். அப்போ அந்த காலத்தில் என்னென்னா அப்போ வந்து ஸ்வீட்ஸ் வாங்குறதுக்காக வேண்டி வீட்டில் எல்லோரும் 50 பைசா 1 ரூபா சின்ன பிள்ளையாருக்குமே எல்லாம் தருவாங்க. பாட்டி ஒரு சுருக்கு போய் தருவாங்க, அதில் எல்லா காசையும் போட்டு வச்சுக்குவோம். எல்லா வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வயசு வரைக்கும் எல்லா வருஷமும் அந்த காசு எல்லாமே ஸ்வீட் வாங்கி தீத்துருவோம். இந்த புறால ஒரு மோகம் அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் இந்த காசை முட்டாய் வாங்காமல் அந்த காசை சேர்த்து வச்சுட்டு முதல் முறையாக அந்த காசை கொண்டு போயிருந்தால் அந்த குமரேசன் சொல்லவிட்ட ஒரு 5 ரூபாயை கொடுத்து அவர் புறாயை தந்து விட்டுட்டாரு. வீட்டில் கொண்டு மாடியில் புறா வளர்க்க ஆரம்பிச்சாச்சு மொதல் புறா. வீட்டில் அதுக்கு வாங்கின அடி எனக்கு தான் தெரியும். யாத்த கேட்டு இந்த ரூபாய் கொண்டு புறா வாங்கிட்டு வந்தான்னு சொல்லி அன்னைக்கு ஒரு 4 அடி விழுந்தது. புறாயை திருப்பி கொண்டு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அதே புறாவை எடுத்துட்டு போய் குமரேசன் கிட்ட திருப்பி கொடுத்து அந்த 5 ரூபாயை வாங்கி வீட்டுக்குள்ள கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த அடி ஸ்டாப் ஆச்சுது. இதுதான் புறா வளர்க்க ஆரம்பிச்சதுல மொதல் அனுபவம்னு சொன்னா இதுதான். சின்ன வயசு. அதுக்கப்புறம் என்ன, அப்பா வெரி இன்ட்ரெஸ்டட் இன் பேர்ட்ஸ். புறா வளர்க்கறதுல அப்பாவுக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்ட் உண்டு. வீட்டில் வளர்த்துருக்குறாங்க. நம்ம என்னன்னா நம்ம மேக்சிமம் வந்து நமக்கு வந்து பாட்டி வீடு. நம்ம வீட்டில் நிறைய வேலைக்கு ஆட்கள் 50 பேருக்கு மேலே அன்றைக்கி இருந்தாங்க. சங்க வேலை, வயல் அறுப்பு, அந்த நெல் அதெல்லாம், களம், அது இது, மாடு எல்லாமே இருக்கிறதுனால நாங்கள் நின்று படித்ததெல்லாம் பாட்டி வீடு. அம்மாவோட இளைய தம்பி, நாங்கள் வந்து தம்பி மாமான்னு கூடுவோம், கிங்ஸ்லி அங்கிள். முதல்ல நமக்கு முக்கியமாக புறா ஆகட்டு, நம்ம இன்றைக்கி போகிற ஃபாரஸ்ட், அதே மாதிரி பேர்ட்ஸ் வாட்சிங், அனிமல்ஸ் வாட்சிங் எல்லாமே அவங்க கற்றுக் கொடுத்தது. முதல் குருன்னு எனக்கு சொல்ல போனால் கிங்ஸ்லி அங்கிள் தான். அவங்க பாட்டி வீட்டில் போய் புறா பார்த்து அந்த விஷயங்கள்ல இருந்து பழகி அதோட இன்ட்ரெஸ்ட் தான் இன்றைக்கி வந்து நம்ம பந்தயங்களில் சேர்ந்து பந்தயம் நடத்தி நிறைய அனுபவங்கள் அதில் இருக்குது. அதை வந்து நம்ம 1 நாள் அரை மணிக்கூரில் பேச முடியும்னு சொன்னால் கண்டிப்பாக பேச முடியாது. இது ஒரு மேக்ஸிமம் ஒரு 10-15 எபிசோடு போகணும். ஸோ திருப்பியும் செல்வின் வந்து திருப்பி நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்கும், நம்மளை நிறைய பேச வேண்டியது இருக்கும், சரிங்களா? அப்படி தான் இன்றைக்கி அனுபவம். நிறைய அனுபவங்கள் இருக்குது. புறால் நிறைய படிச்சிருக்கிறோம், நிறைய புறாக்காக இழந்திருக்கிறோம், நிறைய நண்பர்கள் புதுசாக நிறைய கிடச்சிருக்காங்க. இந்த இந்தியா ஃபுல்லாக எங்கே போனாலும் நம்மளை வந்து ரிசீவ் பண்ணதுக்கான ஆள் வந்து இருக்காங்க.
ரமேஷ் ஆறுமுகம் வராரு அப்படின்னு சொல்லி சொன்னால் புறா வளர்க்குறவங்க அந்த பழக்கங்களை நம்மளை கூப்பிட்டு ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், நம்ம இல்லை ஒரு டூர் போகிறோம், இடங்கள் சுற்றி பார்க்க வேண்டியதாக இருக்கட்டும், நம்மளை ரிசீவ் பண்ணதுக்கு அவ்வளோ இந்தியா ஃபுல்லாமே அவ்வளோ பழக்கங்கள். புறா பார்க்கறதுக்காக வாங்கிறதுக்காக இல்லை, புறா பார்க்கறதுக்காக வெஸ்ட் பெங்கால்லேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க, டெல்லியிலேருந்து வந்திருக்காங்க, பாம்பே, கல்கட்டா, பெங்களூர், கேரளாவில் சொல்லவே வேண்டாம். டெய்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தாச்சுன்னா ஒரு 10 புது நம்பர்லேருந்து ஹாய் பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நம்பரில் இருந்தாது புறாவை பற்றிய மெசேஜ் கொஞ்சம் ஷேர் பண்ணதுக்காக கேரளாவிலேருந்து நமக்கு இருக்கிறாங்க. அந்தளவு புறாவில் அவ்வளோ ஒரு கிரேஸ், புறா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம், நம்ம அதில் இறங்கியாச்சு. இனி வந்து நம்ம சாகிறது வரைக்கும் இந்த புறா வந்து கூட இருந்துட்டு தான் இருக்கும். நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நம்ம லைஃப்பில் வந்து கண்டிப்பாக செய்யணும். எல்லா மனுஷங்களும் வந்து என்னென்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா சொல்கிறத கேட்டு வளர்கிறாங்க, அடுத்தது வந்து வளர்ந்து சம்பாதிச்சதுக்கப்புறம் அப்பா அம்மா அவங்கள பார்க்குறாங்க சம்பாதிக்கும் போது, அடுத்த கல்யாணம் பண்ணால் ஒய்ஃபு, அடுத்த குழந்தை. இதே தான் அவங்களுக்காக என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நீங்கள் உங்களுக்காக என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் எதுவுமே இல்லை, அந்த ஃபேமிலி அப்படியே போயிடும். சில ஆட்கள் மாடு வளர்ப்பாங்க, ஆடு, குருவி, பேர்ட்ஸ் வளர்ப்பாங்க, மீனில் சில ஆட்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி நமக்கு நம்ம பிடிச்சது என்ன செய்கிறோம் அப்படின்னா புறா. டைம் இருக்கும்போது ஒரு 2 மணிக்கு ஒரு டைம் கிடச்சி அப்படின்னா இங்கே வந்து இருந்தால் அவ்வளோ பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன், இந்த புறாவை பார்க்கறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம், அதை வந்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுறோம், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதுதான் உண்மை. சரி, ஓகே. அண்ணா இப்படி ஒரு ஹை குவாலிட்டி பேட்ஸ் வச்சுருக்கீங்க இல்லையா, அரௌண்ட் 30 hours கிராஸ் பண்ணுற மாதிரியான பேட்ஸ் வச்சுருக்கீங்க, இதை எப்படி என்ன உருவாக்குனீங்க? இதை உருவாக்கணும் அப்படிங்கிறத விட நீங்கள் வந்து அந்த புறாக்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துங்க. இந்த உருவாக்கின விதங்கள், நம்ம சின்ன வயசில் நண்பர்கள் நிறைய இருக்காங்க, நான் அறுவலை ஆகிட்டு இங்கேருந்து இருந்த நண்பர்கள் நிறைய லிஸ்ட் சொல்லலாம். புறா பந்தயம் சேர்ந்தது வந்து 2002. என்னோடய வீடு நேசமன் நகர். விஜின்னு சொல்ல என்னோடய நண்பர், தம்பியோட நண்பர், அவர் தான் வந்து எனக்கு அங்கே பேர்ட்ஸ் வந்து ட்ரைனிங் பண்ணார். முதல்ல சேர்ந்த பந்தயம் நம்ம ஜார்ஜனை நடத்துகிற AIPFA ஆல் இண்டியா பிஜியன் அந்த ஃப்ளையர்ஸ், அதில் தான் மொதல் பந்தயம் சேர்ந்துக்கிட்டேன். மொதல் பந்தயம் மொதல் வருஷம் சேர்ந்து அன்றைக்கி அதில் வந்து 15 மணிக்கு 9 நிமிஷம் டைம் வச்சேன். 2002 அன்னைக்கு என்னோடய தம்பியோட நண்பர் விஜி புறா வந்து பறத்ததில் எனக்கு வந்து குரு வந்து அவர் தான். அவர் சொல்லி கொடுத்த பாடங்கள், புறாக்கு எப்படி வந்து இற கொடுக்கணும், எப்படி அந்த புறாவை பறத்தணும், எவ்வளோ டைம் கேப்பில் அதை பறத்தணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அவரை பார்த்து மட்டுமே தான் நான் கற்றுக்கிட்டேன். அது வந்து எனக்கு 2011 நான் புறா வளர்க்கும் போது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தது. 2002 2011 வரைக்கும் நான் என்னோடய சம்பாதிக்கிறனும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, பணம் சம்பாதிக்கணும்னு அப்படி போயிட்டேன். இன்பிட்வீன் அந்த கேப் பாம்பேயில் கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த்ஸ் ஒரு ஜாபுக்கு போயிருந்தேன் ஃபாரின் போகிறதுக்காக, அது பண்ணல. அப்புறம் சினிமா, நம்ம சினிமா போய் ட்ரைனிங், கூத்துப்பட்டறை ட்ரைனிங், அவர் கூத்துப்பட்டறையில் நண்பர் ஒருத்தர்கிட்ட ட்ரைனிங்காக ஒரு 3 வருஷம் அங்கே இருந்தேன். அதனால் அந்த இன்பிட்வீன் காசு சம்பாதிக்கணும், நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக போனனால அந்த புறா 10 வருஷம் நம்மளால் பார்க்க முடியலை. ஆனால் அதுக்கு எனக்கு மிக சப்போர்ட்டிவாக இருந்த நண்பர்கள் இருக்காங்க. என்னோடய சொந்தக்காரன் அறுவலையில் முருகன், மாப்பிள முருகன் அப்படிமா, அவர் தான் புறாவை வந்து பாதுகாத்து எடுத்து அன்னைக்கு நம்ம கையில் அந்த புறாவுக்கு இறை வாங்கி கொடுக்கக்கூட சொந்தமாக காசு கிடையாது. அவர் வேலை பார்த்தது வந்து கொத்தனார் வேலை, அவருக்கு ஒரு அன்னைக்கு ஒரு 500 ரூபா சம்பளம் இருந்திருக்கும். அந்த காசில் மிச்சம் பிடிச்சி புறாக்கு ஃபீட் பண்ணி இன்னைக்கு இந்த அளவு இவ்வளோ புறா அதை பெருக்கி இவ்வளோ டைம் வைக்கிறோன்னா அவர் ஒரு முக்கியமான காரணம். இனி ஒன்று வந்து இப்போ ஒரு நம்ம 2012 வந்து நான் தான் புறா பறத்துனேன், 12, 13, 14. அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா முருகண்ணை, அவர் இங்கே வந்தது, அதெல்லாம் பெரிய கதை இருக்குது, என்னோடய நண்பர்கள் கதை இருக்குது, அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோஸ் நம்ம இனி பண்ணும்போது அதில் ஷேர் பண்ணிக்கலாம். அவர் முருகண்ணன் இருக்கார், அவரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன். அவர் தான் இப்போ ஒரு 5-6 வருஷமாக அவர் தான் இந்த ரெக்கார்டுக்கெல்லாம் டைம் எல்லாமே வச்சிட்ருக்கார். இந்த வருஷம் வந்து 23-35 ரெண்டு நேஷ்னல் டோர்னமெண்ட்டில், அதுக்கப்புறம் வந்து சாகரண பந்தயத்தில் வந்து 23-50, அதுக்கப்புறம் இங்கே லோக்கல் பிரின்ஸ்னு ஒருத்தர் நடத்துகிற பந்தயத்தில் 22 மணிக்கு 26 நிமிஷம், 13.5 மணிக்கு 2 டோர்னமெண்ட் நடந்து, 1ல 1st prize 1ல 2nd prize. கிட்டத்தட்ட இந்த வருஷம் இது போக 15 மணிக்கு 14 மணிக்கு கிட்டத்தட்ட 11 பந்தயங்களில் டைம் வச்சுருக்காங்க. அது ஏதாவது விஷயங்கள்லாம் என்கிட்ட ஃபோனில் டிஸ்கஸ் பண்ணிக்குவாங்க, எனக்கு வரதுக்கு டைம் இல்லை. நான் மொத்தமே வந்து இங்கே இந்த வருஷம்லாம் புறா பறத்தும் போது ஒரு 3 நாள் இல்லை 4 நாள் தான் இங்கே வந்து புறா பார்த்துருப்பேன். ஏதாவது விஷயங்கள் இருந்தால் ஃபோனில் கூப்பிடுவாங்க, டிஸ்கஸ் பண்ணிக்குவோம், டெய்லி நைட்டு ஃபோனில் பேசிக்குவேன், இன்னைக்கு எத்தனை மணிக்கு புறா விட்டீங்க, எவ்வளோ டைம் ஓடி இருக்குது, என்ன மாதிரி புறா ஹெல்த் இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள், ரெஸ்ட் எத்தனை நாள் கொடுத்துருக்கீங்க, அப்போ இந்த ப்ராவை இப்படி பண்ணுங்கள், இதை இப்படி பண்ணுங்கள், அந்த சேஞ்ச் நம்ம கொடுக்கறது வந்து நம்ம சொல்லிக்குவோமே தவிர வந்து பார்க்கறதுக்கான டைம் வந்து எனக்கு இல்லை. ஸோ முழுக்க 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 இந்த வருஷம் டைம் வச்சது எல்லா பெருமையும் வந்து அந்த மனுஷனுக்கு தான் சேரும். இப்போ 4-5 வருஷமாக அவர் தான் ப்ரா பரத்திட்டு இருக்கிறாரு. புறா நம்ம எடுத்து அதை ஜென் அதை ப்ரீடு நம்ம ஜோடி எல்லாம் வைக்கிறது எல்லாமே நான் தான். எந்த புறா எதில் உள்ளவன்னு கேட்டால் அவருக்கு சொல்ல தெரியாது, ஆனால் எனக்கு டைரியில் எல்லாமே இருக்கும்.
ரெக்கார்டிக்கலாக வச்சுருக்கிறோம். மற்றபடி ப்ரா பரத்தி அதை ட்ரெயின் பண்ணி டைம் வைக்கிறது எல்லாமே கண்டிப்பாக அவர் தான். எஸ் அவர் தான் ப்ரா பரத்திட்டு இருக்கிறார். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் டைம் வச்சுருந்தீங்க. அந்த டைம் தான் இன்றைக்கு வர ஒரு ரெக்கார்ட் டைமாக இருக்குது. அதை யாரும் பிரேக் பண்ண மாதிரி தெரியல. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அது வந்து உங்கள் பந்தயத்தில் தான். ஒன்று வந்து நீங்கள் நடத்தின பந்தயம், இனி ஒன்று கோட்டார் பந்தயம். ரெண்டு பந்தயமும் சேர்ந்து இதே இடத்துல வச்சு தான் நம்ம 26 மணிக்கு 5 நிமிஷம் 2011 ரெக்கார்ட் பண்ணோம். சரிண்ணா, அதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த பந்தயத்தில் சாயங்காலம் 6:50 ப்ரா வந்து திறந்து விட்டுட்டேன். 200 ப்ராக்கு மேலே இந்த கிரவுண்டில் நம்ம திறந்துட்டு 200 ப்ராவும் திறந்து தான் இருந்தது. 7 மணிக்கு துணப்புறா இருந்துடுச்சு, தாரா கிளாவரான்னு அது இன்றைக்கி இங்கே இருக்குது இருந்துடுச்சு. என்னோடய கிளாவரான் 26 ரெக்கார்ட் பண்ண ஆணு நைட்டு ஃபுல்லாகவே ப்ரா பார்த்து இந்த 200 ப்ராவை பார்த்து தான் பறந்துட்டு இருந்துச்சு. ஃபுல்லாக அத்தனை ப்ரா திறந்தே தான் இருந்து அவ்வளோ அம்பேர் இங்கே ஒரு 25 பேருக்கு மேலே இருந்து ப்ரா பார்த்துட்டு இருந்தாங்க. காலையில் 7:30 மணிக்கு நான் இந்த படியில் உட்காந்துக்கிட்டு இங்கே இருந்த ப்ராக்கு இற போடுறேன். தீத்தி போட்டு 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 8:50 ப்ரா இருந்து ரெண்டு பந்தயத்துலேயுமே அன்னைக்கு ஒரு டைம் வச்சு பெரிய ஒரு ரெக்கார்டை வந்து பண்ணணும். அது இன்றைக்கும் அது ஒரு அழியாத ஒரு ரெக்கார்டாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற என்கிட்ட இருக்கிற ப்ரா எல்லாமே அதோட ஜீன், அதோட பிள்ளைகள், இல்லை அதுக்கு பிள்ளைக்க பிள்ளைகள் அப்படிங்கிற ப்ரா தான் இன்றைக்கும் பறந்துட்டு இருக்கிறது. மொத்தம் கிளாவரானு நம்ம மொத்தத்துலேயே வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு 3 செட்டு ப்ரா தான் உண்டு. ஒரு கிளாவர் செட்டு, ஒரு ஜாக் ஜீனி செட்டு, திருப்பி வந்து ஒரு தாரா செட்டு. கிளாவர் செட்டில் உள்ள ப்ரால வந்து ஜாக் ஜீனியை வச்சு எடுத்தே தான் ஜாக் கிளாவர், ப்ளஸ் வந்து தாராவில் உள்ள ப்ராகளை கலைச்சி எடுத்தது ஜாக் ஜீனி. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஜா கிளாவரையும் ஜாக் கிளாவர் செட்டு ஜாக் ஜீனி ப்ராயம் கலைக்கும் போது அதில் உருவாகி வந்த கலர்கள் தான் ஜாக் கிளாவர், சாம்ப கிளாவர், எல்லாமே எல்லா கலர்களும் இன்னைக்கு வச்சுட்டு இருக்க ப்ராக்கள் எல்லாமே அதில் உள்ள ப்ராக்கள் தான். ப்ரா எல்லாமே நம்ம பார்க்கலாமே, பார்க்குறீங்களா? கண்டிப்பாக வாங்க போகலாம். சரி வாங்க செல்வின் பிரதர். இது வந்து இந்த வருஷம் நம்ம பேர் பண்ணியிருக்க ப்ராக்கள் மேக்ஸிமம், இதில் சீல் வாங்கின ப்ராக்கள் தான் இருக்குது. பெரிய ப்ராக்கள் மேக்ஸிமம் எனக்கு பந்தயத்தில் ஓடி டைம் வச்ச ப்ராக்களாக தான் இருக்கும். எல்லாமே பந்தயம் பிறந்த ப்ராக்கள், இல்லை அதோட பேரண்ட்ஸாக இருக்கும். இதில் நம்ம அந்த 3வது இருக்க சாம்ப கிளாவர் ஆணு வந்து லாஸ்ட் இயர் நமக்கு வந்து 2 நேஷனல் டோர்னமெண்ட்டில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி கொடுத்த ப்ரா, ஸ்ரீசித்ரா அப்புறம் வந்து நேஷனல் திருவனந்தபுரம் நேஷனல், ரெண்டுலேயுமே வந்து நமக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி கொடுத்த பேர்டு அது. இந்த வருஷம் பிறந்த ஜாக் ஜீனி ஜாக் கிளாவர் அந்த ஆணோட மதர் அண்ட் ஃபாதர், ஜாக் ஜீனி பெட்டையும் அந்த கீரி கிளாவர் ஆணும் இதுக்கு பிள்ளை தான். இந்த வருஷம் நம்ம ஜாக் கிளாவரில் டைம் வச்சோம் ப்ராவளோட அப்பா அம்மா. இந்த வருஷம் நம்ம டைம் எத்தனை மணிக்கூராக இருந்துச்சுன்னா, இதோட பிள்ளை ஒரு ஜாக் ஜீனி ஆண் அதை காட்டுறேன். அது வந்து 23 மணிக்கூர் 35 நிமிஷம் ரெண்டு நேஷ்னல் டோர்னமெண்ட், அதாவது ஸ்ரீசித்ராவும் திருவனந்தபுரம் நேஷ்னலும். அதுக்கப்புறம் இங்கே லோக்கல் சாகரண பந்தயத்தில் 23 மணிக்கூர் 50 நிமிஷம் அது ஃபஸ்ட் ப்ரைஸ் நமக்கு கிடச்சிருக்கு. இதோட பிள்ளைகள் தான். ஆமாம்மா, அது ஒரு சைடு பச்சை கண்ணு, இனி ஒரு சைடு கருங்கண்ணு. அதுக்கப்புறம் இந்த வருஷம் ஒரு கர்த்தவால் தாராவில் ஒரு பெட்டை நமக்கு, இது கூட ஜாக்ஜின் ஜாக்லாவர் ஆணு கூட ஒரு கர்த்தவால் தாராவில் ஒரு பெட்டை பறந்துச்சு. அந்த பெட்டையோட மதர் வந்து இங்கே கீழே இருக்கிறது. நிறைய ப்ராக்கள் வந்து நான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். நம்மகிட்ட அந்த 26-5 ரெக்கார்டு வச்ச மெயில், அதுக்கப்புறம் இந்த வருஷம் டைம் வச்ச கர்த்தவால் தாரா பெட்டை என்னோடய நண்பர் கண்ணன் பாலராமபுரம் அவங்க வந்து பீட் பண்ணதுக்காக கொண்டு போயிட்டாங்க. இதோட இதுக்கு அந்த நம்மகிட்ட கர்த்தவால் தாரா பெட்டை பறந்ததோட ஃபாதரும் வந்து வீட்டில் வேறு பீடிங்காக வேறு பிரித்து வச்சுருக்கிறேன் ப்ராக்கள். கொஞ்சம் ப்ராக்கள் வீட்டில் வீட்டில் நிறைய ப்ராக்கள் இருக்குது. அதுக்கு நேர் மேலே இருக்க தாரா பெட்டை 2 வருஷத்துக்கு முன்னாடி நேஷனலில் ஃபஸ்ட் ப்ரைஸ் 20 மணிக்கு 59 நிமிஷம் வச்சு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி தந்த ஃபீமேல். அந்த ஜாம்ப கிளாவர் மெயில் வந்து 20 மணிக்கு 24 நிமிஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி டைம் வச்சு நான், அதுக்கப்புறம் அதை என்ன நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து அந்த வருஷம் டைம் வச்ச தாரா பெட்டை இந்த ஜாம்ப கிளாவரானு இனி ஒரு சப்ஜாபூரி பெட்டை, 3 ப்ராயம் நீங்கள் அடுத்த வருஷம் பரத்த வேண்டாம்னு சொன்ன காரணத்துக்காக வந்து நம்ம அதுக்கப்புறம் அந்த ப்ராயல் ரெக்க கொடுக்கவும் இல்லை, பரத்தவும் இல்லை. அதுக்கு பிள்ளைகள் என்கிட்ட நல்லா பறந்துட்டு இருக்கு.
ஆனால் நீங்கள் அந்த மேக்ஸிமம் கிளாவர் அந்த பழைய கிளாவர் செட்டை தான் அப்படி பழைய கிளாவர் செட்டு ஜாக்ஜினி செட்டு வெள்ளையில் இருக்க ப்ராக்கள் தாராக்கும் ஜாக்ஜினிக்கும் உள்ள ப்ரீடாக இருக்கும் இல்லை தாராக்கும் கிளாவர் செட்டில் உள்ள ப்ராக்கும் உள்ள பிள்ளைகளாக இருக்கும். இந்த மூணு செட்டு மாத்திரம்தான் நம்ம வந்து கலைச்சி வச்சுருக்கிறோம். இந்த இதில் இருக்கிற இந்த இந்த பேர்டு வந்து 2011 உங்கள் பந்தயத்தில் 26 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் வைக்கும்போது தொணப்புறாவாக பறந்த புறா. அதோடய வயசு 12 வயசு. இன்றைக்கும் ப்ரீடாகிட்டுருக்கு. கிளாவரான் கூட பறந்த புறா. இது புறா திறந்து 6:50 திறந்தோம். 7 மணிக்கு இந்த புறா இருந்துச்சு. கிளாவரான் அதுக்கப்புறம் புறாக்கள்லாம் பார்த்து கண்டினியூவாக விடிய காலில் 8:05 கண்டினியூ பண்ணிச்சு அந்த பறவையை. ரெக்க வெள்ளப்பட்ட என்ன இது 20-24 பறந்த பெட்டை. அந்த சாம்ப கிளாவர் ஆனும் இந்த சப்ஜா கிளாவர் பெட்டையும் தான் ஜோடி பறவை பறந்தது. 20-24 டைம் வச்ச பேர்டு போன வருஷம் இல்லை 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஆமாம் அந்த ரெண்டு தான் சேர்ந்து தான் பறந்தது. இது வந்து ராஜன் தான் அம்பையர் பண்ணியிருந்தாங்க. எஸ் அதுதான் அதுதான் அதான் கிளாவர் செட் அப்படியே தெரியுது பார்த்தீங்களா. இது 26 இன்ச்சுக்கு பிள்ளை. இதில் இருக்க மேக்ஸிமம் ரெக்கவெல்ல ஜாக் கிளாவர் எல்லாமே பார்த்தாச்சுன்னா அந்த கிளாவர் செட்டில் உள்ள ப்ராக்கள் தான் அப்படி சேம். அது தாத்தா பிள்ளைக்கு பிள்ளை அது தாத்தாவை பார்த்தா இதை பார்க்க வேண்டாம். ரெண்டு பேரும் அப்படி ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரு வித்தியாசமான லைன் வச்சுருக்கீங்க. இதெல்லாம் இந்த சப்ஜா கிளாவர் பெட்டையும் 26 இன்ச்சு பறந்ததுக்கு பிள்ளைக்கு பிள்ளை. சாம்ப கிளாவர் செட்டு பார்த்தாச்சுன்னா 26 இன்ச்சு பறந்ததுக்கு பிள்ளைக்கு பிள்ளை. கீழே இருக்க சாம்ப கிளாவரான் டைரக்ட் பிள்ளை. இதோட பிள்ளை தான் இந்த இந்த சாம்ப கிளாவர் ஆணு. இந்த கிளாவர் ஆண் கீழே இருக்க ஆண் தான் ஃபாதர். அதோட ஃபாதர் 26 இன்ச்சு பறந்த ஆண். எல்லாமே இந்த 26 மேக்ஸிமம் அதுதான் இருக்கும். இந்த ஜாக்ஜினி பெட்டை வந்து ஜாக்ஜினி செட்டில் உழப்புறா. கிரி கிளாவர் ஆண் வந்து நம்ம கிளாவர் செட்டில் உழப்புறா. எல்லாமே அந்த ஒயிட்டு நம்ம கலைச்சனால அது அந்த மாதிரி கிரி கிளாவர் கிளாவர் ஜாக்ஜினி ஜாக் கிளாவர். சாம்ப கிளாவர்லேருந்து நம்ம நண்பர் ஒரு பெட்டை பாபு கலைநகர் அவர் வந்து ஒரு ஃபீமேல் ஒர்க்கு அவர் சாம்ப கிளாவரில் கொண்டு கொடுத்தாங்க. அந்த ஃபீமேலை வந்து நம்ம கிளாவரானில் வச்சு அதில் உள்ள அவுட்டு தான் சாம்ப கிளாவர் ஃபஸ்ட்டாக நமக்கு கிடச்சிது. அவ்வளோ நல்ல ஃபீமேல் அந்த ரிசல்ட் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கொடுத்தது. பொதுவாக இந்த கிளாவர் கலர்கள்னால உங்களுக்கு ஒரு நல்ல தனி விருப்பமா? இல்லை அப்படி இல்லை. அன்றைக்கே நம்ம வந்து என்னென்னா ப்ரா வளர்க்கும் போதே நம்ம வீட்டு பக்கத்தில் என்னோடய ரிலேஷன் ஒரு ராஜான்னு சொல்லி ஒருத்தங்க இருந்தாங்க பழைய ஊர் தலைவர் அருகுவிலை ராஜாண்ணே. அவங்க வீட்டில் வந்து ப்ரா வந்து அடிக்கடி போய் பார்ப்போம். ஏன்னா அவர் ப்ராக்கள் அவ்வளோ அழகாக ஒரு பேர் கிளாவர்னால் கிளாவரில் வச்சுருப்பார், கீரி கிளாவர்னால் கீரி கிளாவரில் வச்சுருப்பார், தாரானா தாராவில் ஜோடி வச்சுருப்பார். அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு ப்ராக்கள் வந்து அவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சுருந்தார். சாம்பன்னா சாம்பை நெல்லுக்கும். அன்னைக்கு நம்ம ப்ரா வளர்த்துட்டு இருக்கும்போதே சின்ன வயசில் ப்ரா வளர்த்துட்டு இருக்கும்போதே அவர்கிட்ட அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு ப்ரா விட்டால் அன்னைக்கு 5 மணி 6 மணி வரை ப்ரா பறக்கும். அவர்கிட்ட இருந்து வந்த இன்ட்ரெஸ்ட்டு தான் இந்த கலர் ப்ராக்கள். அன்னைக்கே நமக்கு அந்த கலர் மேலே வந்து கிரேஸ். அவருக்கு ப்ராக்கள் வெளியே கொடுத்த ப்ராக்கள் வந்து அன்னைக்கே அருகுவிலையில் கடைக்கார ராஜன் ஒருத்தர் இருந்தார், கடைக்கார சேகர். அவருக்கு வீட்டில் அன்னைக்கே 13:30 ஒரு வெள்ளத்தீரில் ஒரு பெட்டை அன்னைக்கு பறந்தது, சப்ஜாபூரி பெட்டை அப்படிம்பாங்க அன்னைக்கு அந்த காலம். இது வந்து நம்ம சொல்லது கிட்டத்தட்ட 30-32 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அன்னையிலேருந்தே நமக்கு அந்த கலருக்கு மேலே ஒரு ஒரு ரொம்ப ஒரு பிரியம். நம்ம ப்ரா வளர்த்தா கலரில் வளர்க்கணும், டைம் வச்சா கலரில் தான் டைம் வைக்கணும், நம்ம ப்ரா அப்படிங்கிறது தனியாக தெரியணும் அப்படிங்கிறதுல அன்னைக்கே மிகப்பெரிய ஒரு ஆசை. அந்த ஆசையை வந்து கடவுள் வந்து நமக்கு இன்றைக்கி நிறைவேற்றி தந்திருக்காங்க. கலரில் நம்ம செட் பண்ண ப்ராக்கள் அப்படி அமைஞ்சு கிடச்சிது. இன்னைக்கு கிளாவர்னாலே ஒரு நீங்கள் ஒரு தனி லைனே உருவாக்கிட்டீங்கிற மாதிரி சொல்லலாம் இல்லைன்னு. கண்டிப்பாக கடவுள் கொடுத்தது. இதில் இருக்க கிளாவரான் வந்து இது வந்து என்னோடய 26 இன்ச்சு பறந்ததோட பிரதர். அது இந்த ஆண் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 இயர்ஸாக நம்ம ஐரணிபுரம் பால்ராஜ் அங்கிள் அவங்களுக்கு பட்டா எடுக்கிறதுக்காக கொண்டு போயிருந்தாங்க. இதுக்கு பிள்ளை தான் அவர்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸ் பேக் ஒரு 22 சில்லற டைம் ஒரு 5-6 பந்தயத்தில் ப்ரைஸ் வாங்கினாங்க. இதுவும் ப்ளஸ் வந்து நம்ம கோயம்புத்தூர் பிரபு அவரோட ஒரு ஃபீமேல் ஒரு ஜாக்ஜீனியில் ஒரு கொண்டையில் ஒரு பெட்டை அதுக்குள்ள பிள்ளைகள் தான் அவர்கிட்ட டைம் வச்சு கொடுத்து. இந்த லைனேஜ் பேர்டு அங்கிள் கிட்ட நிறைய இருக்கு. நம்மகிட்ட இதோட ப்ராக்கள் இப்போ நல்லா பறந்துட்டு இருக்குது. அதோட பிரதர்ஸ் இருக்கும் இங்கே இந்த கிளாவர் கீரி கிளாவர்லாம் பார்த்தா அந்த 26 இன்ச்சு பறந்தோட சிஸ்டர்ஸ் தான். அப்படி அந்த லைனேஜ் பேர்ட்ஸ் இன்னும் ரொம்ப பாதுகாப்பாக வந்து வச்சுட்டு இருக்கிறேன். இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ப்ரா வளர்க்குறவங்க வந்து கண்டிப்பாக வந்து ப்ராக்களை பாதுகாக்கணும். ஒரு ஜோடியில் உள்ள ப்ரா பறக்கும், பறந்து ஒரு 6 மாதத்தில் பார்த்தாச்சுன்னா ஒன்றில் அதோட அப்பா இருக்காது இல்லை அம்மா இருக்காது. ஜோடியை வந்து தொலைச்சிருவாங்க இல்லை வந்து தலையாட்டி நோய்க்கு எஸ் அதுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ப்ரா வளர்க்குறவங்க கண்டிப்பாக வந்து தலையாட்டிக்கான மருந்து இருக்குது. ஆக்சுவலாக ஒரு 3 மாதம், அடுத்தது ஒரு 3 மாதம், அடுத்தது ஒரு 6 மாதம்,
அந்த இந்த மூணு வாட்டி நம்ம போட்டுட்டோம், மூணு மாசத்துல போட்டு மூணு மாசத்துல போடணும், திருப்பி ஆறாவது மாசம் போடணும். அந்த மூணு வாட்டி போட்டுட்டு அப்புறம் இயர்லி ஒன்ஸ் அந்த பேர்டுக்கு வந்து இந்த ரெகுலரா இந்த இன்ஜெக்ஷன் அவங்க வேக்சின் வேக்சின் தான் வேக்சின் மாதிரி இல்ல வேக்சினே தான் அந்த வேக்சினேஷன் அவங்க கொடுத்தாங்கன்னா புறா எந்த பிரச்சனையும் இல்லாம பாதுகாக்கப்படும். வெளிய இறங்குனோடனே ஏதோ ஒரு நண்பரோ இல்லை ஏதாவது ஒரு வெட்டினரி டாக்டரோ வந்து எனக்கு இன்ஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த புது ப்ராக்கள் இறங்குறது ரெகுலராக நான் அதை ரொம்ப கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் இவ்வளோ ப்ராக்கள் என்னால் வந்து பாதுகாக்க முடியுது, மெயின்டைன் பண்ணி கொண்டு போக முடியுது. ப்ராக்களை நீங்கள் வந்து பரத்துறதுக்கு மட்டும் இல்லாமல் அதை ஃபுல்லாக எல்லா ஹெல்த் இஷ்யூஸும் கரெக்டாக பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படியுமே ஒன்று ரெண்டு ப்ராக்கள் வந்து நம்மகிட்ட அடி வாங்கிடுது. ஆனால் என்னென்னா முக்கியமான ப்ராக்கள் ரொம்ப கவனமாக கேர் எடுத்து 24 hours தண்ணி இருக்கும், மேக்ஸிமம் வீக்லி டுவைஸ் வந்து அந்த ஹெல்த்துக்கான மெடிசின்ஸ் இருக்கும், ஃபுட்டு மேக்ஸிமம் வந்து லாஃப்ட்டுக்குள்ளே இருக்கும், காலைல ஒருக்கா வைப்போம் ஈவினிங் ஒருக்கா வைப்போம். இது ரொட்டீன் எல்லாம் மிக்சர் ஃபுட்டு தெனை கம்பு கோதுமை சிறுபயிறு பொறிக்கடலை ப்ளஸ் வந்து ஊற வச்ச பட்டாணியில் கொண்டக்கடலை இல்லை ரெகுலராக இந்த ஃபுட்ஸ் வந்து நமக்கு அந்த ஃபீட் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இனி ஒன்று சிப்பி பொடி ஆர் சம் கனவா மீன் தோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பவுடர் பண்ணி அந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் வச்சிட்ருக்குறோம். யூஸ்வலாக எல்லாருமே இந்த ஃபீட் தான் வைக்கிறாங்க. நான் நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம், சிலவங்க ஒவ்வொரு ஆட்கள் ஒவ்வொரு தேவையான பொருட்கள் எல்லாமே ஹெல்த்தான பேர்ட்ஸ் ஹெல்த்தான ஃபீடு தான். இந்த ப்ராக்கள் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணியிருக்கீங்கன்னே சொல்லலாம். இல்லைன்னா இந்த கண்டிப்பாக கீழே விடாமல் கண்டிப்பாக அந்த கேஜில் இந்த நெட் எல்லாம் வச்சுருக்கீங்க இல்லைண்ணே அது இது இது ஆக்சுவலாக வந்து ஹோமர் லாஃப்ட் பார்த்து அதை காப்பி பண்ணது, நம்மளோட ஐடியா இல்லை. நிறைய ஹோமர் லாஃப்ட் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வளர்க்க ஆரம்பிக்கும் போது இந்த கீழே உள்ள கேஜ் எதுவுமே பண்ணலை, க்ளீன் எஸ் மணல் தான் போட்டிருந்தேன். அப்புறம் அதை க்ளீன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது, லாஃப்ட்டை க்ளீனாக வைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுனால என்னோடய நண்பர் வந்து திருவனந்தபுரத்துலேருந்து பிரதீப் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர், அவர் இங்கே வந்து எனக்கு இந்த கேஜ் எல்லாமே இங்கே ஸ்டே பண்ணி கிட்டத்தட்ட 1 week ஸ்டே பண்ணி இது எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. இப்போது நமக்கு க்ளீன் பண்ணது வந்து 2 months ஒருக்கா கீழே உள்ள வேஸ்ட் எல்லாம் எடுத்தால் போதும். இப்போ இதில் ஒரு கூடு வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணி அதில் உள்ள மண்ணை மாற்றிட்டு நம்ம என்னையும் கொஞ்சம் மண் போட்டு அதை மாத்திரம் க்ளீன் பண்ணால் போதும், அது கொஞ்சம் ஹேண்டில் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி வச்சா கொஞ்சம் டிசீஸ் வர்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ப்ராக்கள் சேஃபாக இருக்கும். அந்த வேஸ்ட் அதை காலில் படாமல் ஆமாம் எல்லாமே கீழே விழுந்துடும், காலில் படாது கீழே போயிடும். அந்த ஃபீடு வந்து நமக்கு அந்த அழுக்கோடி சேர்த்து அது சாப்பிடாது. எங்கே நோய் பரவுது அப்படின்னா அதோட வேஸ்ட்ல இருந்து தான் மேக்ஸிமம், அது அந்த ஃபீடில் படுறதோ இல்லை அந்த தரையில் இருக்கிறதோ அதை கொத்துறதோ இந்த மாதிரி அது காலில் ஒட்டிகிட்டு இருக்கதோ இந்த மாதிரி இருந்தால் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. இது இப்போ நமக்கு அது கொத்துறதில்ல, அது வேண்டாத ஃபீடு வந்து கீழே விழுந்தது விழுந்தது தான், திருப்பி அதை எடுத்து சாப்பிட்டுக்கிடாது. அதனால அதுகளுக்கு வந்து டிசீஸ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுது, ரொம்ப கம்மியாக இருக்கும். நமக்கு ஒரு ப்ராக் நோய் வந்தாலே தெரியும் என்ன நோய் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம அதுக்குள்ள மெடிசனோ அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை நம்ம உடனே பண்ணிடுறோம். அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு நெட் செட்டப் வச்சாச்சுன்னா ப்ராப்ளம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லை. கண்டிப்பாக இது ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்க சிஸ்டம், அவங்க இன்னும் ரொம்ப நீட்டாக வந்து லாஃப்ட்டாக வச்சுருப்பாங்க. ஹோமர் வளர்க்குறவங்க அவ்வளவு நீட்டாக அவ்வளவு அழகாக வச்சுருப்பாங்க. ஃப்யூச்சரில் அந்தளவு அழகாக வைக்க முடியுமான்னு சொல்லி முயற்சி பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ஒரு வால் வெள்ளையில் ஒரு ப்ரா இருக்குல்லே அந்த ப்ரா கிளாவர், இது நம்ம 25 பறந்த செட்டில் உள்ள பேர்டு. இதுக்கு பிள்ளைகள் ஏன்ட்ட ஒரு சப்ஜாபூரில் ஒரு பெட்டை காட்டினேன் இல்லையா, அது இதோட பிள்ளை தான். அது 20-24 மணிக்கு ஒரு டைம் வச்சது, இந்த மெயிலோட பிள்ளை தான். ஒரு நல்ல ஒரு பேர்டு, அவ்வளோ பிள்ளைகள் அவ்வளோ அறிவு இருக்கும். ஒரு ப்ரா கூட அந்த ஜோடிலேருந்து எனக்கு இன்றைக்கு வரைக்கும் மிஸ் ஆனது கிடையாது. நல்ல பேர்டு. கிளாவர் எல்லாமே வித்தியாசமான ஒரு கிளாவர் இல்லை, இன்னும் நிறைய ப்ராக்கள் இருக்கு, நம்ம அதையும் வேணால் பார்க்கலாம். சரி, இதெல்லாம் ப்ரீடிங்க்கான பேர்டு. இந்த எல்லாம் இப்போ ஒரு 60 days வந்து ஜோடி வச்ச ப்ராக்கள் என்னென்னா, ஆமாம் சீசன் ஆரம்பிக்கும் போது ப்ரா எல்லாமே மேக்ஸிமம் ஜோடியிலேருந்து ஆண் தனியாக பெட்டை தனியாக எல்லாமே பிரித்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் வந்து சீசன் முடிகிற டைமில் திருப்பி பேர் பண்ணி வைப்பேன், அந்த வருஷத்துக்கான ப்ராக்கள் அதில் எடுப்பேன். நான் வந்து இந்த வருஷம் பறந்த ப்ராவை மேக்ஸிமம் அடுத்த வருஷம் பறத்த மாட்டேன். ஒரு ப்ரா தான் ஒரு வருஷம் பறக்கும். ஆமாம் ஆமாம், அது ஒன்று. இனி ஒன்றுன்னா இப்போ ஒரு பந்தயத்துக்கு நம்ம ஒரு ப்ரா விடுறோம்னா அடுத்த பந்தயத்துக்கு வேறு ப்ரா விடணும்னு சொல்லி தான் நாங்கள் ப்ரா பறத்துவோம். நாலு பேர்லேயே மேக்ஸிமம் ப்ரா பறத்தணும். ஆமாம், 4 ப்ரா 5 ப்ரா பறத்தி வச்சுருப்போம், ஒரு ப்ராவை நம்பி இருக்க மாட்டோம்.
ஒரு 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 பந்தயத்துக்கு சாம்ப கிளாவர் விட்டோம்னா இனி ஒன்றுக்கு ஜாக் கிளாவர் விடுவோம், இனி ஒரு பந்தயத்துக்கு கருத்துவால் தாராவில் ப்ரா பரத்துவோம். இந்த வருஷம் பரத்தின ப்ராவை மேக்ஸிமம் அடுத்த வருஷம் பரத்த மாட்டேன், புது ப்ராவாக தான் இருக்கும். அதில் எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. பந்தயம் ஓடின ப்ராவே திருப்பி 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 நம்ம பரத்தணும் அப்படிங்கிறத விட பந்தயத்துக்கு நமக்கு டைம் வச்ச ப்ரா நம்ம லாஃப்டில் இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ஆசைப்படுவேன். ஸோ நம்ம வந்து அந்த ப்ராவை வெட்டி ஜோடிக்கு வச்சுட்டு இன்னும் புது ப்ராக்கள் எடுத்து நம்ம பரத்தி அதை டைம் வைக்க முடியுமாங்கிறத நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட எல்லா ஜோடியுமே மேக்ஸிமம் சூட்டாக இருக்கனால வரக்கூடிய சிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது இல்லையா? கண்டிப்பாக ஒரு நாலு பட்டா ஒரு ஜோடியில் எடுக்கிறோம்னா கண்டிப்பாக அதில் நாலில் ஒன்று வந்து கண்டிப்பாக ஓவர் டைம் போகும். ஒன்று ரெண்டு ப்ராக்கள் தவறும், ஃபால்கன் அட்டாக் இருக்குது, நைட் அடிச்சு போகிற ப்ரா வராது, அந்த மாதிரி எல்லாம் தாண்டி எடுத்து ஒரு ப்ரா வந்து கண்டிப்பாட்டு பெரிய டைம் போகும். அது நம்ம அந்த கிளாவர் செட்டோட அமைப்பு அப்படி, அந்த ப்ராக்கள் வந்து அதோட விங் பேட்டர்ன் ஆகிட்டு அதோட பாடி இனி ஒன்று அது மஸ்குலர் பாடியாக இருக்கும். ஆக்சுவலாக என்ன நம்ம சொல்கிறது, நம்ம ஜிம்முக்கு போய் ஒருத்தங்க ஃபிட்டாக இருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி அது பிறவிலேயே அது பிறக்கும் போதே அது ஒரு ஒரு அழகான ஒரு மஸ்குலர் மஸ்குலர் எஸ் எஸ் அதோடு மஸ்குலர் பாடியாக தான் அந்த ப்ராக்களே இறங்கும். அந்த ப்ராக்கள் நாலு ப்ராவில் ஒரு ப்ரா எது பறப்பான் அப்படிங்கிறது கூட பட்டால வெளியே இறங்கும்போது பிடிச்சி பார்த்தாலே நமக்கு தெரியும். கண்டிப்பாக அப்படி இருக்கும் அந்த ப்ராவோட பேட்டர்ன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ நாள் நம்ம வளர்க்குறதுனால இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக இந்த ப்ரா இவ்வளோ டைம் பறக்கும், இது ஓவர் டைம் போகிறப்பா, இது ஒரு 15 மணிக்கு ஒரு பறக்கிறப்பா அப்படின்னு என்னோட பேர்ட்ஸை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியுது. உங்கள் லைனேஜை பற்றி நீங்கள் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி வச்சு. கண்டிப்பாக நான் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு 25 மணி நேரம் நீங்கள் கிராஸ் பண்ணி ஒரு 26 மணி நேரம் கிராஸ் பண்ணி ஒரு நல்ல டைம் வச்சுருக்கீங்க. நீங்கள் ஃபுட்டு இப்போ நம்ம ட்ரைனிங் டைமில் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் கொடுக்குறீங்கண்ணா? ட்ரைனிங் டைமில் என்ன ஃபுட்டு கொடுக்குறோம், அதை என்ன மாதிரி ட்ரெயின் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து இனி ஒரு தனி வீடியோவே, இது இப்போ நம்ம பேசுனா ஒரு 5 நிமிஷம் பேசுனா அது நம்ம சொல்கிற விஷயங்கள் பார்க்குற உங்களோட ஆடியன்ஸ் யாருக்குமே புரியாது. ஸோ நம்ம ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது முழுக்க 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 அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அதை தனியாக நம்ம ஒரு வீடியோவில் வந்து நம்ம பதிவு பண்ணலாம். இவர் வந்து நம்ம லாஃப்டை பார்க்குற முருகனை ப்ரா இங்கே முருகனை தான் பறத்துறாருன்னு சொல்லி மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும். முருகனை ப்ராக்கள் அவ்வளோ வெளியே தள்ளி விடுங்க. என்னென்னா 2012 அந்த 26-5 பறத்தும் போது நான் தான் இருந்து பறத்தினேன். அதுக்கப்புறம் 2 வருஷம் ப்ரா பறத்தினேன். ஆனால் வந்து எனக்கு என்னோடய பிஸ்னஸ் அப்புறம் நான் வந்து சினிமா அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம போயிட்டதுனால இங்கே வந்து ப்ரா பறத்ததுக்கான நேரங்கள் நமக்கு இல்லை. அதனால என்னென்னா அதுக்கப்புறம் முருகனை வந்து இங்கே சேர்ந்தது அதெல்லாம் ஒரு பெரிய கதை. அதுவும் நம்ம ஒரு நாள் தனியாட்டு அவர் என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறாரு, அவர் எப்படி இங்கே ப்ரா பார்க்க வந்தார், அதெல்லாம் பற்றி நம்ம முழுக்க முழுக்க ஒரு நாள் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக அவர் தான் இப்போ ஒரு 4-5 வருஷமாக அவர் தான் ப்ரா பரத்திட்டு இருக்கிறாரு. நமக்கு வந்து கண்டிப்பாக நம்ம கைட் பண்ணுறோம், வந்து ஃபோனில் ஷேர் பண்ணிக்குவோம். டைம் இருக்கும்போது வாரத்துக்கு ஒரு 2 நாள் இல்லை வந்து 3 நாள் தான் எனக்கு இங்கே வரதுக்கு நேரம் இருக்குது. வந்தால் ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது இங்கே வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ப்ராக்களை பார்த்துட்டு எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகிறோம். முழுக்க முழுக்க அவர் பார்த்துக்கிட்டு அவர் தான் சப்போர்ட்டிவாக இருக்கிறார். முருகனை ஒரு வணக்கத்தை சொல்லக்கூடாதா? ஆ இங்கே மகளே வணக்கம் சொன்னால் முருகனனுக்கு ஒரு நன்றியை சொல்லிடுவோம். கோபப்பட போகிறாரு, ப்ராவளிக பார்க்கணும் இல்லை, வேறு என்ன பண்ண முடியும். என்னென்னா வந்து ப்ராக்களை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இது வந்து ஒரு 1/2 hour 1 hour வந்து நம்ம ஒரு விஷயத்தை பேசி முடிச்சிட்டோம்னா அது கண்டிப்பாக 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஷேர் பண்ணதாக ஆகாது. நிறைய இருக்குது. ப்ரா வந்து வளர்க்க ஆரம்பிச்சதுலேருந்து இன்றைக்கி வந்த பழக்கம் வரைக்கும் ப்ரா வச்சு ப்ரா வந்து நம்ம வந்து என்னென்னா எங்கள்கிட்ட ஒரு 10-20 பேர்கிட்ட பழகிருப்போம், அப்படி போயிருக்கோம். ஆனால் நம்ம டைம் வைக்க போய் நம்மளோட பழக்கங்கள் அறுவலை முருக மாப்பிள்ளைன்னு சொன்னேன், பீட்டர் அண்ணன், மீசை, அப்புறம் வந்து ஐயாவுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அதை தாண்டி பார்த்தாச்சுன்னா வந்து நமக்கு கேரளா வந்து இன்ட்ரோ கொடுத்தது வந்து பாலராமபுரம் கண்ணன் வந்து என் கூடையே தான் இங்கே வளர்ந்தது, இன்றைக்கி அங்கே செட்டில்ட் ஆகி அங்கே இருக்காங்க. அவங்க வந்து கொண்டு அறிமுகப்படுத்தி வச்ச ஆள் தான் வந்து பாபு அண்ணன், தக்காடு சசிகுமார் பாபு அண்ணன் அவர். அப்புறம் அங்கே நிறைய நண்பர்கள், அவர் அறிமுகப்படுத்தி வச்ச ஆள் வந்து இன்னைக்கு கோழிக்கோடு வினயட்டன். அதே மாதிரி 26-5 டைம் வைக்கும்போது ஒரு ரொம்ப சுவையான ஒரு விஷயம் நடந்து, டிஐஜி சார் மிஸ்டர் அஜய் பரதன், உண்மையாட்ட அப்படி ஒரு ஆளை வந்து மனுஷனை வந்து நம்ம லைஃப்பில் பார்க்கவே முடியாது, அவ்வளவு தங்கமான ஒரு மனுஷன். அவர் இங்கே வெரி ஃபஸ்ட் டைம் 26-5 டைம் வைக்கும்போது அவரோட எஸ்ஐ அனுப்பி நான் எங்கே இருக்கேன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க நேரில் வந்தாங்க. அன்னைக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம்பவம் அது, சார்கிட்ட அதுக்கப்புறம் சொல்லி எல்லாருமே விழுந்து விழுந்து சிரித்தோம். அந்தளவு ஒரு காமெடியான ஒரு சம்பவம் வந்து இங்கே லாஃப்டில் நடந்து, அதை நம்ம அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி சார் வந்து இன்ட்ரோ பண்ணது டெல்லியில் இருந்த ஆட்கள் இங்கே வந்திருக்காங்க.
கோயம்புத்தூர் பிரபு வந்து நம்ம டிஐஜி சார் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. பிரபு மாத்திரம் இல்லை, அங்கே வந்து கந்தசாமி அண்ணாச்சு, அவர் ஒரு அவ்வளோ கோல்டன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கோல்டன் பீப்புள், தங்கமான மனசு உள்ளவங்கன்னு சொல்லுவாங்களே, அதில் அவர் ஒரு ஆள் நம்ம சந்தித்ததில் அவர். அதுக்கப்புறம் பார்த்தாச்சுன்னா கோயம்புத்தூர் நிறைய தூரம் அண்ணன், நிறைய நண்பர்கள் கோயம்புத்தூரில், அவங்க சார் தான் இன்ட்ரோ கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து ஆட்கள் எல்லாமே நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. புறா வளர்க்க ஆரம்பிச்சவரும் இன்றைக்கி டைம் வச்சதை கண்டிப்பாக வரிசையாக டைம் வச்சவரும் பார்த்தா வெஸ்ட் பெங்கால், பாம்பே, டெல்லி, கல்கட்டா, இந்த ஆட்கள் எல்லாருமே இன்றைக்கும் காண்டாக்டில் இருக்காங்க. அது வந்து முழுக்க 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 புறாவை வச்சு வந்த பழக்கங்கள் தான். எந்த சந்தேகமும் கிடையாது. டைம் வைக்கிறது மட்டும் இல்லை, நம்ம டைம் வைக்கிறத பார்த்துக்கிட்டு நம்மளை மீட் பண்ணணும்னு வந்து நண்பர்களான நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இன்னைக்கு எல்லாம் இந்தியா ஃபுல்லாக வந்து இருக்காங்க. அவ்வளோ நல்ல மனுஷங்க வந்து ப்ராவை வச்சு பழக்கம் இருக்காங்க. அது எல்லாருக்கும் கிடைக்குமான்னு சொல்லி வேணால், நம்ம ஒரு ஆள் இருக்காங்க நாகர்கோவில் பழக்கம் இருக்கும், அதை தாண்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழக்கம் இருக்கும், அதை தாண்டி வேணால் தமிழ்நாட்டில் இருக்கும். இது வந்து ஆல் ஓவர் இந்தியா அவ்வளவு பழக்கங்கள் வந்து நம்ம கிடச்சுன்னா, அது வந்து இந்த 26 கிளாவரான் அதுக்கு பிள்ளைகள். அதே மாதிரி கிளாவரான் வந்து எங்கே இருந்துன்னா, பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தாமரகுளம், அதுக்கு அம்மா வந்து தாமரகுளம் தாத்தா ராஜமாணிக்கம். அதே மாதிரி கிளாவரானோட அப்பா அம்மா அந்த வாரிசுகள் எங்கேருந்து நமக்கு கிடச்சிது, அந்த டீட்டெயிலும் வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பண்ணும்போது கொடுக்கலாம். ப்ளஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு நண்பர்களை வந்து சந்திக்கும் போது நிறைய நிகழ்வுகள், இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருப்பாங்க, தொட்டு அடுத்தாப்புல இருப்பாங்க, நம்ம பிராயம் பிடிச்சி டக்குன்னு கமத்திடுவானுங்க. கேட்டாச்சு அப்படின்னா நான் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி வச்சு நிமிந்துருவாங்க. அப்படி நண்பர்கள் இருக்காங்க, துரோகிகள் இருக்காங்க. பிராவளப்பில் நிறைய பேரை சந்திச்சிருவாங்க இல்லையா, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கிட்டது இருக்குது பிராவளப்பில். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வரக்கூடிய வீடியோஸில் குறைஞ்சது எப்படியும் ஒரு 15-20 வீடியோஸ் வந்து செல்வின் பிரதர் அவங்க தம்பிக்கு வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். அதை பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஃபுல்ஃபில் ஆகும். அதை வந்து எல்லாம் வரிசையாக நம்ம ஒரு 45 வந்து ஒரு வீடியோ வந்து நம்ம பதிவு பண்ணலாம். ப்ராவோட ஹெல்த் விஷயங்கள், அதோட மெடிசின் விஷயங்கள், அதோட பாடி பேட்டர்ன், அதுக்கு என்ன மாதிரி பறக்கிற டைம், என்ன மாதிரி ஃபீடு நம்ம கொடுக்கணும், என்ன மாதிரி பறத்தணும். ஒவ்வொரு ப்ராவோட கேரக்டர்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஒரு ப்ரா வந்து ரொம்ப ஈஸியாக கரங்கி கிடச்சிரும், சிலது கரங்கி கிடைக்க ரொம்ப கஷ்டப்படும். அந்த மாதிரி ட்ரைனிங்கில் அந்த மாதிரி கஷ்டப்படுத்தின ப்ராக்கள் எப்படி நம்ம சரி பண்ணி எடுத்துருக்கிறோம், எங்களோட அனுபவத்தில் உள்ள விஷயங்களை நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். ஓவர் ஆல் ஓவர் பேட்டர்ன் ட்ரைனிங் கொடுப்பாங்க, நான் கொடுக்கவே தான் கரெக்டுன்னு நான் சொல்லவே மாட்டேன். எங்களோட லைஃப்பில் நாங்கள் கொடுத்துருக்கிற ட்ரைனிங், நாங்கள் கற்றுக்கிட்டது, அதை வச்சு நம்ம என்ன பேட்டர்னில் நம்ம ட்ரெயின் பண்ணுறோம், என்ன மாதிரி ஃபீட் பண்ணுறோம் ப்ராய்களுக்கு, என்ன மாதிரி நான் என்னோடய லாஃப்ட்டில் நான் ஆகிட்டு முருகனை ஆகிட்டு நோய்களுக்கு என்ன மாதிரி மெடிசன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இவ்வளோ ப்ரா 400 ப்ரா இருக்குது, இதில் வந்து நம்ம வெறும் மேல் மட்டும்தான், ஆண் ப்ரா மட்டும்தான் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். இதுப்போ இன்னும் ஒரு 3-4 கூட்டில் ஃபீமேல் தனியாக இருக்குது, என்னையும் ஒரு கூட்டில் லாஃப்ட்டில் வந்து தனியாகிட்டு மேல் அண்ட் ஃபீமேல் ஜோடி பண்ணி வச்சுருக்கோம். இது போக அப்படி நிறைய, இது போக எனக்கு வந்து ராவல் வந்து வச்சுருக்குறோம். இப்போ என்னென்னா வந்து நம்ம முருகண்ணன் கூடு துறக்கிறது வந்து என்னோடய கூட்டில் உள்ள மெயில் ஆண் புறாக்கள் மட்டும்தான், அதை தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது போக இனி ஃபீமேல் தனியாக இருக்குது, இன்னும் பேர் பண்ணி வச்சுருக்கிறது தனியாக இருக்குது, பட்டாக்கள் தனியாக இருக்குது. இனி ஒன்று எனக்கு அந்த லாஃப்ட் பார்த்தீங்கன்னா அதில் பைலட், நம்ம இங்கே ராவல்னு சொல்லுவோம், கேலால டங்கு பைலட்டு, ஓவரால் ஓவர் ஸ்டைலில் சொல்லுவாங்க, அந்த புறாக்கள் ஒரு 60-70 இருக்குது. அந்த புறாக்கள் இல்லைன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய டைமை ரீச் பண்ண முடியாது. என்னோடய புறாக்கள் வந்து இருத்தி ட்ரெயின் பண்ணி எடுக்கிறதுக்கு மிக சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து அந்த பைலட். நம்ம அங்கே தான் வந்து பட்டாவை பறத்ததுக்கும் அங்கே தான் எடுக்கிறோம், ட்ரெயின் பண்ணதுக்கும் அதை தான் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு 30 வந்து நம்ம ப்ராக்களை வந்து ட்ரெயின் பண்ணது கண்டிப்பாக அந்த பைலட்டை வச்சு தான், அது இருந்தால் மட்டும்தான் நம்ம ட்ரெயின் பண்ணி எடுக்க முடியும். இதுதான் விஷயம். அந்த விஷயங்கள் எல்லாம் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம பதிவு பண்ணுவோம். ஹெல்த்தியான விஷயங்களை உங்களோட ரசிகர்கள், என்னோடய நண்பர்கள், புறா நண்பர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம். நமக்கு என்ன தெரியுமோ அதை வந்து சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுவோம், சரிங்களா? எப்படி செல்வின் பிரதர், சந்தோஷம் தானா? உங்கள் ஆசை ஒரு வழியாக நிறைவேறிடுச்சு, ஓகேவா? அது மட்டும் இல்லை, நம்ம வந்து என்னென்னா இந்த வீடியோடு நிறுத்தாமல் இன்னும் நம்ம வந்து வரிசையாக வீடியோஸ் பண்ணலாம். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். நான் அதை முன்னாடியே சொன்னல, ஏன் பெற்ற இன்பம் பெரிய வையகம் அப்படிங்கிறது மாதிரி, நமக்கு என்னெல்லாம் புறால தெரியுமோ எல்லாம் உங்களோட நேயர்கள், என்னோட நண்பர்களுக்கு நம்ம ஷேர் பண்ணதுக்கான முயற்சியை பண்ணுவோம், சரிங்களா? டைம் இருக்கும்போது திருப்பியும் நம்ம நல்ல வீடியோஸ், நல்ல ஹெல்த்தியான புறாக்களை பற்றி நல்ல விஷயங்களை வந்து படித்து கொடுப்போம். நிறைய பேர் டைம் வைக்கணும், புதுசாக நிறைய புறா நண்பர்கள் பெரிய ரெக்கார்டு வச்சு பெரிய விஷயங்கள் பண்ணணும். வேர்ல்டு ரெக்கார்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் இல்லை கேரளாவை சார்ந்தவங்க, நம்ம இந்தியாவை சார்ந்தவங்க பண்ணணுங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஆசை. நாங்கள் அதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறோம்.
நான் மட்டும் இல்லை, யார் வேணாலும் பறத்தலாம். யார் பறத்தினாலும் அதற்கான சப்போர்ட் வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். நாங்கள் அதுக்கான விஷயம் இந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்கிறோம். கின்னஸ் ரெக்கார்ட் அப்படிங்கிறத வந்து ரெக்கார்டிக்கலாம், டைம் நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க, ரெக்கார்டிக்கலாக கொண்டு வர முடியுமான்னு சொல்லி பார்க்கறதுக்கான முயற்சிகள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா வரிசையாக வச்சுட்ருக்கோம் இல்லையா டைம், எல்லா வருஷமும் 23, 22, 23 அரை, இந்த வருஷம் 23.50 வரை கொண்டு போயாச்சு. ஸோ அதை வந்து இன்னும் ரெக்கார்டிக்கலாக, வேர்ல்டு ரெக்கார்டிக்கலாக பண்ணோம்னு சொன்னால் கண்டிப்பாக அது மிகப்பெரிய பிராரசீகர்களுக்கு வந்து மிகப்பெரிய பெருமையை வந்து சேர்க்கும் நம்ம நாட்டுக்கு. கண்டிப்பாக அதுக்கான முயற்சியை வந்து நாங்கள் பண்ணுறோம். சரிங்களா, எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருக்கும் சப்போர்ட் பண்ணி. நிறைய வியூவர்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து விஷ் பண்ணுறாங்க, டைம் வைக்கும்போது நிறைய விஷஸ் வருது, அதெல்லாம் அவ்வளவு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். இன்னும் வந்து நம்ம இல்லை முருகன் படத்தை சொல்லதுக்கு தூண்டும். சரிங்களா, ஸோ என்ன டைம் வைக்கணும், நிறைய ரெக்கார்ட் பண்ணணும் முருகனை அப்படின்னு சொல்லி சொல்லதுக்கு தூண்டும். அதனால அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நேயர்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அது ஒரு பெரிய சந்தோஷத்தை தரும். தேங்க்யூ, தேங்க்யூ, லாட் ஆஃப் தேங்க்ஸ். சந்திக்கலாம். உங்களோட ரசிகர்கள், என்னோட நண்பர்களுக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இது முடிவில்லை, இது வந்து ஆரம்பம், இன்னும் நம்ம நிறைய பேசலாம். சரிங்களா, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ.